வெளி மாநிலங்களுக்கு படிக்க செல்லும் மாணவர்களுடைய கணக்கெடுப்பு மிக அவசியம். அந்த பணியை தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும். வெளி மாநிலங்களிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்து கொடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கும் அதில் பொறுப்பிருக்கிறது. குறிப்பாக இந்திய தலைநகரம் டெல்லியிலே உயர்ந்த படிப்புகள் படிப்பதற்காக மாணவர்கள் அங்கே செல்கின்றார்கள். அவருடைய கனவையெல்லாம் நனவாக்கக்கூடிய நிலையிலே பெற்றோர்கள் பல ஆயிரம் மைல்கள் தூரத்தில் இருந்து அவர்களை படிக்க அனுப்பக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே 2016 ஒரு மாணவன், 2018 ஒரு மாணவன் மர்மமான முறையிலே இறந்திருப்பது வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இது போன்ற மர்மமான மறைவு மரணம் இது போன்ற எங்குமே நடக்கக்கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே தமிழக அரசு உடனடியாக டெல்லியிலே இருக்கும் தமிழ்நாடு இல்லத்திலே மாணவர்களுக்காக ஒரு பாதுகாப்பு மையம் மற்றும் ஆலோசனை மையத்தை திறக்க வேண்டும். அதேபோல இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலே அனைத்து மாநிலங்களிலும் தமிழக மாணவர்கள் பல்வேறு படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது பாதுகாப்பிற்காக அந்தந்த மாநிலத்திலே இருக்கின்ற சுற்றுலா வாரிய துறை இதனுடைய இடத்திலே மாணவர்களுக்காக பாதுகாப்பு மையம் ஆலோசனை மையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விலை நாள்தோறும் மாற்றங்கள் ஏற்படுவதால் விலை இன்றைக்கு உச்சக்கட்ட நிலையில் இருக்கிறது. சாதாரண மக்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இது மறைமுகமாக சரக்கு கட்டணம் விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருக்கும். எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும். ஜிஎஸ்டி வரிக்குள் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும். கனெக்ட் ஆயிட்டா? பெட்ரோல் டீசல் விலையிலே நாள்தோறும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதை மத்திய அரசு கட்டுப்படுத்த தவறியதன் காரணமாக இன்றைக்கு விலை உயர்ந்த நிலையிலே இருக்கிறது. சாதாரண மக்கள் மிகப்பெரிய அளவிலே பெட்ரோல் டீசல் உயர்வால் தினந்தோறும் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் இது சரக்கு கட்டண உயர்வு மற்றும் மறைமுகமாக விலைவாசி உயர்வுக்கு அடித்தளமாக அமைகிறது. எனவே பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரையறைக்குள் கொண்டு வரக்கூடிய உயர்ந்த நிலையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. அவருடைய மரணம் குறித்து அவர்களை சார்ந்தவர்கள், அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மரணத்தில் எழுந்துள்ள சந்தேகத்தை இதுபோன்ற கருத்துக்கள் மேலும் வலுவாக்குகிறது. சந்தேகங்கள் பல மடங்கு மக்களுக்கு கூடுகின்றது. எனவே இதற்கான அமைக்கப்பட்டிருக்கின்ற விசாரணை ஆணையம் என்பது மிக நியாயமான ஒன்று. உண்மை நிலை ஒரு காலக்கெடுவிற்குள் தெரிய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். விசாரணை ஆணையம்
மேலும் நீட்டிக்காமல் கொடுத்திருக்கின்ற காலக்கெடுவுக்குள் இதனுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முக்கியமான கடமைகளில் ஹஜ் புனித பயணம், காலங்காலமாக இந்த புனித பயண யாத்திரை மத்திய அரசால் தொடர்ந்து மானியத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது. இதை பாஜக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டிய காரணமில்லை. நீதிமன்றமே படிப்படியாக நிறுத்தக்கூடிய நிலையை யோசித்து பாருங்கள் என்றுதான் கூறியிருக்கின்றது. உடனடியாக நிறுத்தியது நியாயமில்லை. எனவே ஹஜ் புனித யாத்திரையை மானியத்தோடு தொடரக்கூடிய நிலையையே அரசு ஏற்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையிலே சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. நீங்க தான் கேட்கணும் இனிமே. ஆமாம், முக்கியமாக இது கொஞ்சம் முக்கியமான தகவல் சார். ஜனவரி மாதம் இந்த மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உள்ளாட்சிக்கு உட்பட்ட பிரச்சனைகளையும் விவசாய பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 78 மாவட்ட தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி, கழிப்பிட வசதி, ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் குளறுபடிகள், மணல் தட்டுப்பாடு, அனைத்து விவசாய பிரச்சனைகள், நெசவாளர் மீனவர் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு அரசு தீர்வு காண வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. 29ஆம் தேதி அன்று நான் தஞ்சை மாவட்டத்திலே கும்பகோணத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறேன். இயக்கத்தில் உள்ள மூத்த முன்னணி தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். ஆமாம், ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் கலந்துக்கணும்னு நாங்கள், அதனால் நாங்கள் கலந்துக்கிறேன். 2 உள்ளாட்சி தேர்தலில் 1 வார்டு மறு வரைவு, 2 ஆண் பெண் என்று பிரிக்கக்கூடிய நிலை. இதில் தமிழக அரசு நிறைய குளறுபடிகள் செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் ஆணையம் இதில் நியாயமான முறையிலே நடந்து கொள்ளவில்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இது போன்ற உள்ளாட்சி தேர்தலிலே நடக்கக்கூடிய ஆயத்த பணிகளிலேயே தவறு நடப்பதை முழுமையாக எதிர்க்கிறது. இது போன்ற நிலையிலே இவர்கள் தேர்தல் நடத்தினால் தேர்தல் என்பது ஒரு பக்கமாக அமையக்கூடிய நிலை ஏற்படும். எனவே உள்ளாட்சியிலே மக்களுக்கு நல்லாட்சி ஏற்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி நியாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் அதனுடைய அடித்தளத்தை முறைப்படுத்த வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை. அந்த பணியை அவர்கள் முறையே சரியே ஜனநாயகத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இன்றைக்கு தனித்தன்மையோடு சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
ஒரு வருட காலமாக தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வருடம் முதல் வாரத்திலே மாவட்ட தலைவர்கள் பார்வையாளர்கள் கூட்டம் நடந்தது. சென்ற வருடத்தினுடைய இயக்கப்பணிகள், இந்த வருடம் நடைபெறவிருக்கின்ற இயக்கப்பணிகள் குறித்து ஆலோசனை நடந்தது. அதன் அடிப்படையிலே உள்ளாட்சி தேர்தலில் இதற்கு இயக்கம் மேலும் பலம் பெற வேண்டும், முதன்மை வரிசையிலே வெல்லக்கூடிய இயக்க நண்பர்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும், இரண்டாம் இலக்கிலே இருப்பவர்கள் முதலிடத்திற்கு வரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும், அதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எல்லா உள்ளாட்சியிலும் பணி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதனுடைய முதல் படியாக இயக்கத்தினுடைய வளர்ச்சி நன்மை உயர்வு கருதி வருகிற 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு பிப்ரவரி 3, 10, 17, 23, 28 ஆகிய 5 தேதிகளிலே கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஆரம்பித்து தஞ்சை மண்டலம், கிருஷ்ணகிரி மண்டலம், மதுரை மண்டலம், விழுப்புரம் மண்டலம், இந்த 5 மண்டலத்திலும் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. மதுரை மண்டலத்திலே வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று மதுரையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் இயக்கத்தினுடைய இயக்கம் வலுப்பெறுவதற்கு அடித்தளம், அவருடைய கருத்துக்களை கேட்டு அடித்தளத்தை மேலும் பலப்படுத்துவதற்கான பணிகளை செய்வோம். மார்ச் மாதத்திலிருந்து மீண்டும் என்னுடைய கிராமப்புற சுற்றுப்பயணங்கள் தொடரும். சொல்லியிருக்கேன், தாயார் ஆண்டாளை பற்றி மரியாதைக்குரிய திரு வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்ட மேற்கோள் காட்டிய பொருள் கருத்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அது சர்ச்சையான பிறகு திரு வைரமுத்து அவர்கள் அதற்கு வருத்தம் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். தாயார் ஆண்டாளுடைய புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய பணிகளையே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த 2-3 நாட்களாக இந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டு போகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது இருதரப்பினருடைய கடமை. எனவே என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இன்றிலிருந்து இருதரப்பினரும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது வளர்ந்து கொண்டு போகிறது, இந்த பிரச்சனை வளரக்கூடாது. இன்றைக்கு தமிழகத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது, மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் பல பிரச்சனை இருக்கிறது, ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும், மத்திய மாநில அரசுகள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை முழுமையாக கொடுத்து தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும், அனைத்து மக்களும் வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும், இதுதான் எல்லா கட்சிகள் மற்றும் தனிப்பட்டவர்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும், நோக்கமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து தயவு கூர்ந்து மாற வேண்டாம்,
பல பிரச்சனைகள் பல நேரங்களிலே வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் அவ்வப்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். அதேபோல் இந்த பிரச்சனைக்கும் இரண்டு தரப்பினரும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் சொல்லணும், இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த பிரச்சனையை பற்றி மேலும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் பேசி இதை மென்மேலும் பெரிதுபடுத்தக்கூடாது, இது யாருக்கும் நல்லது கிடையாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மக்கள் பணியாற்றலாம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. காரணம், இறுதியாக அங்கீகாரம் செய்யக்கூடிய உரிமை வாக்குச்சீட்டில் தான் இருக்கிறது. அதை முடிவு செய்ய வேண்டியது வாக்காளர்கள், மக்கள்தான். யார் யாருக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்கிறார்கள், எந்த கட்சியை பிடித்திருக்கிறது, எந்த கூட்டணியை பிரித்திருக்கிறது, எந்த கூட்டணி நன்மை செய்யும், யார் யார் கூட்டணியில் இருக்கிறார்கள், பொதுவான கருத்து, ஊழல் இருக்கக்கூடாது, நேர்மை, எளிமை, தூய்மை, இதற்கு எடுத்துக்காட்டு யார் எங்கே இருக்கிறார், இவைகளெல்லாம் மக்கள் கணித்து வாக்களிப்பது தான் இறுதியாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையிலே வருகின்ற காலங்களில் தமிழகத்தில் ஒன்றை உறுதியாக கணிக்க முடிகிறது, யாரும் தனிப்பட்ட முறையிலே தமிழகத்தில் இனிமேல் ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது. தகுந்த கட்சிகள், மரியாதைக்குரிய கட்சி, மக்கள் விரும்பும் கட்சி, ஊழல் இல்லாத நிலையிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளுடைய துணையோடு தான் கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியும். அதைத்தான் மக்கள் விரும்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம், இயக்கம் தொடங்கலாம், அதில் யாரும் கருத்து கூறுவதற்கு ஒன்றுமில்லை. மக்கள் நிச்சயமாக எல்லோரையும் கணித்துத்தான் தங்களுடைய வாக்கு அளிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல, மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி, மாநிலத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி, மற்ற எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தனித்தன்மையோடு எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வருட காலமாக இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தொண்டர்களும் தலைவர்களும் தற்போது விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே என்னுடைய சுற்றுப்பயணங்கள் வெற்றி சுற்றுப்பயணமாக அமைகிறது. தேர்தல் நெருங்கும் போது மக்களுடைய மனநிலைக்கேற்றவாறு, தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு கூட்டணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்படும். அதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதிப்படுத்திக் கொள்கிறது. இதுதான் மக்கள் நிலை என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நல்லும் இடங்களில் என்னுடைய சுற்றுப்பயணங்களிலே இதுதான் மக்கள் நிலை என்று என்னால் உறுதியாக புரிந்து கொள்ள முடிகிறது. மக்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு ஒரு அணி வெல்ல வேண்டும். அந்த அணியிலே நேர்மை, எளிமை, தூய்மையான கட்சிகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கு எடுத்துக்காட்டான கட்சிகள் இருக்கும் என்று நம்புகிறேன். நேர்மை, எளிமை, தூய்மைக்கு இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பராரும் எடுத்துக்காட்டு. அவருடைய படங்களை பொறிக்கப்பட்ட கொடிகளே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி. அம்மா, நான் கூட்டணி நான் சொல்லலம்மா, அவர் சொன்னாருமா, அவர் பேரை போச்சு போட்டுங்க, அது அவர் விருப்பம், நான் சொன்னது அதில் இன்னைக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது.
அது அது வந்து தேர்தல் நெருங்கும் போது அதிகாரப்பூர்வமாக எல்லா கட்சிகளும் கூட்டணி அறிவிக்கும் போது தமாக அதற்கு விதிவிலக்கு அல்ல, அதில் மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கலையே. திரும்ப திரும்ப நேர்மை இடைமை தூய்மைக்கு எடுத்துக்காட்டு நாங்களும் இருக்கோம், அதை வச்சு தான் நாங்கள் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். புரியலையா? நல்லா போடலாம் சார். கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் தமிழகத்தில் இனிமேல் ஆட்சி அமைக்க முடியாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அடித்து சொல்லலாம், அடித்து சொல்லலாம்.